வெண்ணிலா பீன் சிரப் செய்முறை. வெண்ணிலா பீன் சிரப்பை பயன்படுத்தி வெண்ணிலா பீன் லட்டுகளை தயாரிப்பதில் ஒரு காற்று. வெண்ணிலா பீன் சிறப்பிற்கான இந்த எளிய வீட்டில் தயாரிக்கப்பட்ட செய்முறையில் மூன்று பொருட்கள் உள்ளன. மேலும் பெரும்பாலான மளிகை கடைகளில் வெண்ணிலா பீன்ஸ் உள்ளது. எனது நண்பர்களில் ஒருவருக்கு வெண்ணிலா பீன் லட்டுகள் மீது ஒரு சிறிய தொல்லை உள்ளது. இது மிகவும் பிரமாதமாக இருக்கும். தவிர பல காபி ஷாக்களில், குறிப்பாக எங்கும் நிறைந்த செயின் காபி ஷாக்களில் அவற்றை வழங்குவதில்லை. உண்மையில் அவரது வீட்டிற்கு வெண்ணிலா பீன் லட்டுகளை வழங்கும் அருகிலுள்ள காபி கடை 35 மைல் தொலைவில் உள்ளது. உங்களுக்கு பிடித்த காபி பானங்கள் அனைத்திற்கும் வெண்ணிலா பீன் சிறப்பை உருவாக்குவதற்கான ஒரு முறையை வழங்க முடிவு செய்தேன். வெண்ணிலா பீன் லேட்டை தனித்துவமாக்குவது எது? இது வெண்ணிலா பீன் சிறப் மற்றும் அழகான சிறிய கருப்பு வெண்ணிலா பீன் விதைகள் முக்கிய மூலப்பொருள். காபிக்கு வெண்ணிலா சிரப் தயாரிக்க வெண்ணிலா சாறு பயன்படுத்தப்படலாம். ஆனால் வெண்ணிலா பீன் விதைகள் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்காது. வெண்ணிலா பீன் சிரப் தயாரித்தல் எப்படி செய்வது? முதல் படி, ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணீர் மற்றும் 1 கப் கிரானுலேட்டட் சர்க்கரையை இணைக்கவும். நிலை 2, வெண்ணிலா பீனை திறந்து நீளவாக்கில் பாதியாக வெட்டவும். உங்கள் கத்தியை பயன்படுத்தி வெண்ணிலா பீன் விதைகளை திறந்து பரப்பிய பிறகு அதில் இருந்து கீறவும். பானையில் சேர்த்த பிறகு விதைகள் மற்றும் வெண்ணிலா பீன்ஸ் சேர்த்து கிளறவும். 3வது படி, ஒரு கொதி நிலைக்கு கொண்டு வந்து சர்க்கரையை கரைக்க 2 நிமிடங்கள் கிளறவும். 4வது படி, சிரப்பை வெப்பத்திலிருந்து அகற்றி குளிர்விக்க விடவும். கண்ணாடி, பிளாஸ்டிக் அல்லது இரண்டாலும் செய்யப்பட்ட ஒரு பாட்டில் அல்லது ஜாடியை நிரப்பவும். விரும்பினால் வெண்ணிலா பீன் பாட் சேர்க்கவும். வெண்ணிலா பீன் சிரப் முழுமையாக குளிர்விக்க அனுமதிக்கப்பட வேண்டும். அதை மூடி 2 வாரங்கள் வரை குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். வீட்டில் வெண்ணிலா பீன் லட்டு தயாரிப்பது எப்படி? எனக்கு மிகவும் பிடித்த சமையலறை சாதனத்தை பற்றி சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் பயன்படுத்தும் எஸ்பிரிசோ மேக்கர் டெலோங்கி மேக்ரிபிகா சூப்பர் ஆட்டோமேட்டிக். என் அழகான கணவர் அதை எனக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக கொடுத்தார். அது ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது ஒரு பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் பீன்ஸை அரைக்கிறது. மேலும் மேலே ஒரு அழகான கிரியமாவுடன் மிக அற்புதமான காபியை பெறுகிறேன். நான் இயந்திரத்தில் வழக்கமான எஸ்பிரிசோ பீன்ஸ் வைத்திருந்தாலும் நான் இன்னும் டிகாஃப் காபியை காய்ச்ச முடியும். கூடுதலாக இது ஒரு பால் த்ரோடரை கொண்டுள்ளது. அதை நான் பால் நுரைத்து ஆவியில் வேக வைத்து எனக்கு விருப்பமான சாய் டீயை தயார் செய்வேன். வெண்ணிலா பீன் லட்டுக்கு 1 கப் புதிதாக காய்ச்சப்பட்ட வலுவான காபியை தயாரிப்பதன் மூலம் தொடங்கவும். எனது எஸ்பிரிசோ தயாரிப்பாளரையும் இந்த அற்புதமான காபி பீன்ஸையும் பயன்படுத்தி எஸ்பிரிசோவை உருவாக்கினேன். இந்த எஸ்பிரிசோ கேகக்களை உங்கள் கியூரிக்குடன் பயன்படுத்த முயற்சிக்கவும். சொட்டு காபி தயாரிப்பாளருக்கு இந்த கிரவுண்ட் எஸ்பிரிசோவை முயற்சிக்கவும். மாற்றாக உங்களிடம் காபி மேக்கர் இல்லாதிருந்தால் இந்த உடனடி எஸ்பிரிசோவை முயற்சிக்கவும். வெண்ணிலா பீன் சிரப்பின் அளவு உங்களுடையது. 1 காபி கடையின் 1 பம்ப் வெண்ணிலா பீன் சிரப் அரை தேக்கரண்டிக்கு சமம். பின்னர் வேகவைத்த பால் சேர்க்கப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை எனது எஸ்பிரிசோ மேக்கரில் வேகவைத்த பால் நுரைத்த பாலை தயாரித்தேன். வெண்ணிலா பீன் சிரப்பை பயன்படுத்தி வெண்ணிலா பீன் லட்டுகளை தயாரிப்பது ஒரு காற்று. வெண்ணிலா பீன் சிரப்பிற்கான இந்த எளிய வீட்டில் தயாரிக்கப்பட்ட செய்முறையில் 3 பொருட்கள் உள்ளன. மேலும் பெரும்பாலான மளிகை கடைகளில் வெண்ணிலா பீன்ஸ் உள்ளது. தேவையான பொருட்கள்: 1 கப் சர்க்கரை, கிரானுலேட்டர், 1 தண்ணீர் கோப்பை, வெண்ணிலா பீன் 1. வழிமுறைகள்:
தண்ணீர் மற்றும் கிரானுலேட்டட் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் இணைக்க வேண்டும். வெண்ணிலா பீனை திறந்து நீளவாக்கில் பாதியாக வெட்டவும். உங்கள் கத்தியை பயன்படுத்தி வெண்ணிலா பீன் விதைகளை திறந்து பரப்பிய பிறகு அதில் இருந்து கீறவும். பானையில் சேர்த்த பிறகு விதைகள் மற்றும் வெண்ணிலா பீன்ஸ் சேர்த்து கிளறவும். ஒரு கொதி நிலைக்கு கொண்டு வந்து சர்க்கரையை கரைக்க 2 நிமிடங்கள் கிளறவும். சிறப்பை வெப்பத்திலிருந்து அகற்றி குளிர்விக்க விடவும். ஒரு கொள்கலனில் திரவத்தை சேர்க்கவும். வெண்ணிலா பீன் சிறப் முழுமையாக குளிர்விக்க அனுமதிக்கப்பட வேண்டும். அதை மூடி 2 வாரங்கள் வரை குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும்.